என்று அங்கிருந்து வெட்டம்பெருமாள் ராஜா வெட்டம்பெருமாள் ராஜாவோடு ஐயா திருவாந்தில போனார். அவர் கூட யார் வர்ற? மந்திரிமார்கள். அங்கு இருக்கக்கூடிய வெள்ளி முடி கொண்ட ஆச்சாரி, தங்க முடி கொத்தனார், வெண்கல முடி கொண்ட தச்சன்மார்கள் எல்லாரையும் கூடவே அழைச்சிட்டு போறார். போற வழியில யாமனா மரத்தை பத்தி நமக்கு தெரியாது. மரத்தை பத்தி யாருக்கு தெரியும்? நல்ல மரம் வேணுமே, ஓங்கி வளர்ந்திருக்கணும், ஒரு கனவும் இல்லாம இருக்கணும், கணு கசவு இல்லாத இருக்கணும், ஓங்கி வளர்ந்த மரமா இருக்கணும், உருக்கமான தேக்க மரமா இருக்கணும் சொல்லி ஒரு கோடி மரத்தை பார்த்திருப்பாங்க. ஆமா, மரமே ஒண்ணு அமையல, ஒரு மரம் கூட அவங்களுக்கு வாய்த்த பாடு இல்லை. எட்டு நாளா ஏழு மலம் காவுக்குள்ள மரம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய வேளையில அந்த ஏழு மலக்காவுக்குள்ள அகிலாண்ட ஈஸ்வரி அம்மன் கோதண்ட ராமனுடைய அருளால, அந்த கோதண்ட ராமனுடைய அருளாலை வெட்டும் பெருமாள் ராஜா வரக்கூடிய பாதையில ஐயா இறக்க கண்டார் ஒரு மரத்தை. கண்டார் வாங்கி வளர்ந்த மரம் ஓங்கி மரம் தன்னதில ஒரு கனவில்லாத உறக்கமான தேக்குமாரம் கண்டாரு ராசா திருவாந்தித கோணாரு என்னாத என்னவல்ல என்னாத என்னவாரா உடலை முண்டை கல்லை இருளப்பனா ஒளி
முத்து பல வேசம் ராஜமுத்து நல்ல புதிய வண்ணா அழகே வந்த கும்பதிலே இருபத்தோரு தெய்வங்களா அறுபத்தோரு பந்திகளா ஆனபாட குதிரை போல ஐயங்காட்சி படைகளோடு ஐயா அக்கீணி மாடனோடு இப்படி இவர்கள் வரக்கூடிய பாதையில ஆண்டவன் இருபத்தோரு தெய்வங்களாக சிவனடைந்த பெருமாள் நல்ல மாடசாமி ஐயன் மாயாண்டி சுடல முண்டசாமி அக்கினி மாட கொண்டிக்கல்ன இருளப்ப ராஜா முத்து புதியவன் ஒளிமுத்து பலவேசம் பேச்சி அம்மா பிரம்மசக்தி இப்படி பரிவார தேவதைகள் சூழ்ந்திருக்க சந்தன தேக்கு மரத்துல வடக்கு வந்த கொப்பிலே பழியும் வாங்க வேண்டும் உச்ச கோமரத்தையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சந்தன தேக்கு மரத்திலே இவர்கள் வீற்றிருக்கிறார்கள். இதனை அறியாத ஐயா வெட்டும் பெருமாள் ராஜாவும் திருமாந்தித கோனாரும் என்ன பண்ணலாம் வெள்ளி முடிகொண்ட ஆச்சாரி தங்க முடிகொண்ட கொத்தன்மார்கள் வெண்கல முடிகொண்ட தட்சன்மார்கள் எல்லாரும் ஒன்னா கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆலோசனை செய்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர்
பேசி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா முடிவ 21 தெய்வங்களும் குழுவிருக்க கூடிய சந்தன தேக்கு மரத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இந்த மரத்தை வெட்டிட வேண்டியதா? இந்த மரம் விட்டா நம்ம யாருக்கே 8 நாளா 7 மலம் காவுக்குள்ள மரத்தை தேடிட்டு இருக்கோம், கிடைக்கல. இந்த மரம் விட்டா இனிமே மரம் கிடையாது, குறித்த மரம் வெட்டிட வேண்டியதா? சரி, கொடி மரத்துக்கு ஏத்த மரமா இருக்கு, கணுக்கு சொல்லாம தேக்கு மரமா இருக்கு, ஓங்கி வளர்ந்துருக்கு, 7 வண்டி சுத்து இருக்கும், ஏக போகமா வளர்ந்துருக்கு, பூமியில 3 ஆகாயத்துல குழந்தமா ஓங்கி வளர்ந்த மரம் இந்த மரம் வெட்ட வேண்டியதா? சரி, அதனால இப்பேற்பட்ட சந்தன தேக்கு மரத்தை நாம வெட்டி சாய்க்க வேண்டும். இதுதான் நமக்கு ஏற்ற மரம் என்று அந்த அண்ணாதி மன்னர்கள் தேர்வு செய்து என்ன செய்கிறார்? மரத்தை சுற்றி புல் செதுக்கி மஞ்சள் நூலால் காப்பு கட்டி மரத்தை சுற்றி மஞ்சள் தண்ணீரை தெளித்தார்கள். மஞ்சள் தண்ணீரை தெளித்து விட்டு மரத்தை சாதாரணமா வந்து வெட்டிடக்கூடாது. ஏன்னா மரத்துல சின்ன சின்ன புல் பூச்சி புழுவு இந்த மாதிரி சில சில பூச்சிகள் எல்லாம் இருக்கும், கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சித்தரம்பு கூட இருக்கும். நாம இதை வெட்டி சாக்கும் போது அந்த உயிர்கள் எல்லாம் பலியாகும், அது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாவம் தானே. அதனால மரத்திற்கு நாம பூஜைகள் செய்ய வேண்டும். அதற்கு ஏற்றார் போல் தகுந்த பூஜைகளை எல்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறமா தான் இந்த மரத்தையே நாம வெட்டிட்டு போகணும். அதுக்கு முன்னால மரத்தை நாம வெட்டுவதற்கு எந்த நாள் நமக்கு ஏற்ற நல்ல நாள், ஏற்ற நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல நாளா பார்க்க சொல்லுகிறார். நல்ல நாளாக பார்க்கக்கூடிய வேளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையில வெள்ளிக்கிழமை கொஞ்சம் விசேஷமான நாள்தான். வெள்ளிக்கிழமையில அதிகாலையில வந்து நாம அழகான இந்த மரத்தை வெட்டி சாய்த்திட வேண்டும் என்று எல்லோரும் ஒருவருக்கொருவர் பேசி முடிவு செய்து ஆலோசனைகள் செய்துவிட்டு எங்கு வருகிறார் அண்ணா? அந்த வேட்டும் பெருமாள் ராஜாவும் கோடாடிக்காரர்களும் சமட்டாடும் ஏனோ மட்டும் வாரார்கள். மூடி ஆசார் தங்க மூடி கொத்தனார் பெண்கள மூடிகள் அச்சர்களும் வாரார். வந்ததொரு வேளையில் பக்கத்தில அருமையுடன் வந்தல்லவோ என்ன என்ன செய்யுவாரா? என்ன என்ன அங்கே ஏற்றதொரு அந்த மரம் அதற்கு முன்னால மகிமையுடன் வந்தல்லவோ தேங்காய் வளம் உடைக்க வேண்டும் தீபாரதனை காட்டவே என்று சொல்லி ராசா திருவாந்தித கோணார் மரபதற்கு முன்னாட தளவாள இலை விரித்து தளவாள தேங்காய் வளம் தான் படைத்த தளவாள தலைவாளை இலை விரித்தார்கள். தேங்காய் வளம் தீப தூபங்கள் செய்வதற்குரிய பொருள்களை எடுத்து வைத்தார்கள். எல்லாத்தையும் எடுத்து வைத்து விட்டு முதல்ல நாம தேங்காய் உடைக்கவே அப்படின்னு தேங்காய கையில் எடுத்தாங்க. தேங்காய் கையில் எடுத்து உடைக்கணும். ஆண்டவன் சிவனடைந்த பெருமாள் பார்த்தார், நாமல் இந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை இவர்களுக்கு அறிகுறியாக நாம காட்டிட்டே இருக்கணும். நாம் இங்கதான் இருக்கிறோம் அப்படிங்கறத இவங்களுக்கு நாம அறிகுறி காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய வேலையால இவங்க தேங்காய் உடைக்கும் போது தேங்காய் என்ன ஆகுது? நடு கண்ணோட செதறுது.
ஐயோ தேங்காய் என்னாச்சு கண்ணோட சிதறது ஐயா, திருவாந்தித கோனாரே, என்ன இது அபசகுணமா இருக்க? தேங்காய் உடைக்கும் போது இப்படி கண்ணோட போகுது? நடு கண்ணோட சிதறதுன்னு சொன்னா சரி, இது தேங்காயுடைய வாக்கா இல்ல தென்னை மரத்தோட வாக்கா? இது தென்னை மரம் வாசி, தென்னை மரம் வாசி, தேங்காயில கோளாறு இல்ல, என்ன மரத்தினுடைய வாசி, தென்னை மரத்து வாக்கு, அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் சகுன தடையா நீங்க நினைக்கவே கூடாது. அதை தூக்கி அப்பாவோட வைங்க, வேற தேங்காய் எடுத்து உடைங்க, வேற தேங்காய கொண்டு வந்து உடைங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவன் கோதண்டராமன் அகிலாண்ட ஈஸ்வரி அம்பாளை மனதார வேண்டிக் கொண்டு தேங்காய் உடைத்தார்கள். நல்ல முறையிலே தேங்காய் உடைபட்டது. தேங்காய் உடைத்து தீப தூபங்கள் காட்டி கற்பூரங்கள் எல்லாம் காட்டி முடித்து அங்கு இருக்கக்கூடிய ஐயா, இந்த கோதண்டராமனுக்கு கொடி மரம் வெட்டணும் இல்லையா, அதற்காக அந்த மரத்திற்கு முன்னால அவள் என்ன செய்ய வேண்டும், பொங்கல் இட வேண்டும். பொங்கல் வைக்கணுமா? வைக்க வேண்டும். அப்படி என்ற எண்ணத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார் அண்ணா, அந்த நல்ல வேளையில மரவதற்கு முன்னால மூனைக்கல் அடுப்பு கூட்டி அன்பானையை எடுத்து வைத்து மரமலை தான் விட்டு முன்னால் அவர் பொங்கலதை வைப்பார்கள். பொங்கி வரும் வேளையில அகப்பயத்தானை கொண்டு தங்கிடரும் போது அந்த பொங்கலை கிளறும் போது ஐயா சிவனடைந்தார் அருளான பொங்க நல்ல பானையது பானைய ரெண்டாக மவுந்திடுமா, பானை ரெண்டாக மவுந்திடுமா, அப்படி ரெண்டாமா வந்த போது தேவராள்கள் ஓடி வாரார். ஐயா வெட்டம் பெருமா பாசாவேந்த கோணாரே, ஐயா தேங்காய் உடைச்சோம், நாடு கண்ணோட சிதறி போச்சு, அது சகுன தடை நாங்க சொன்னோம், நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க, சரி போகட்டும். இப்ப பாருங்க, அந்த மரத்துக்கு முன்னால பொங்கலிடக்கூடிய வேளையில பொங்க பானை ரெண்டா மவுந்துடுச்சு. இது யாருடைய குற்றம்? இது பானையுடைய குற்றமா? பானை செய்த வேளார் மேல கோளாரா? இது பானையுடைய குற்றம் இல்ல ஐயா, பானை செய்த வேளார் மேல கோளாறு. அவர் மேல என்ன கோளாரோ? ஒருவேளை புளிச்சிருக்க மாட்டாரு அந்த மனுஷன். அதான கேட்டேன், அதான செய்ய கேக்க. இது வியாபாரி, வியாபாரி பானை. ஆமா, வியாபார பானை, அந்த வேளார் மேலதான் கோளாறு, பானை மேல குற்றம் இல்ல, குற்றமே இல்ல. ஆமா ஐயா, இதெல்லாம் சகனத்தடிய நினைக்காதீங்க, அடுத்த பானையை கொண்டு வாங்க, வேற ஒரு பானை எடுத்து விடுங்க. பொங்கல் பொங்கல பொங்கல அப்படின்னு சொன்னார். மறுபடியும் வேற ஒரு பானை கொண்டு வந்து பொங்கலும் வைத்தார்கள். பொங்கலை இறக்கி மரத்துக்கு முன்னால் படைத்தார்கள். அதெல்லாம் செய்து முடித்து விட்டு மரத்துல முதல் கோடாளிய பொங்கி போடணும். அப்படின்னு சொல்லிக்கொண்டு கோடாளிக்காரர்களை அழைத்தார். கோடாளிக்காரர் இவர் வளைத்து மரத்தை ஓங்கி ஒரு கோடாளி ஒரே வெட்டா வெட்டுங்க. நல்ல நாள் பார்த்தீங்களா, பூஜை முடிச்ச கையோட நாள் செஞ்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைகளை காதாவளை கேட்டு அங்கே என்ன என்ன செய்யவாரா, என்ன என்ன ஏற்றதொரு கோடாளி, கோடாளிக்காரர்கள் வெட்டாள சமட்டா சுற்றி மங்க நின்று கொண்டு கோடாளிய கையிலெடுத்து ஓங்கி மரத்தில் ஓடாளிய கோடாளிய கையில் எடுத்து ஓங்கி அவர் வெட்டும் போடாளி
தாலி சருகி வந்து போடாளி அந்தே கோடாளி சருகி வந்து குளிரம் முகத்தோட பாய்ந்திடுவார் நரபலி கொண்டார்கள் இருபத்தோரு தெய்வங்களும் ரத்தக்காவு வாங்குவார் இருபத்தோரு தெய்வங்களும் மரத்தை விட்டதுக்கு முன்னால சாமானியப்பட்ட தெய்வமா குடியிருக்கு எப்பேற்பட்ட சந்தன மரத்துல அண்ணன் ஊஞ்சல் கட்டி அழகோடு கொழுந்திருக்கக்கூடிய மரத்தை கோடாலியால வெட்டினாங்க சரி அந்த இருபத்தோரு தெய்வங்களுடைய அறிகுறி என்ன ஆச்சு கோடாலி சரிக்கு வந்து குதிரை முகத்துல பாயுது ரத்த உதிரமா சாயுது நரபலி கொண்டாங்க இருபத்தோரு தேவதைகளும் ஆமா நரபலி கொண்டார்கள் ஆமா அமைய அப்படி நரபலி கொண்டதோர் வேளையில நரபலி கொண்ட குதிரை முகம்னா என்ன முகம் குதிரையுடைய முகமா குதிரை கொட்டாரத்துல நீக்கி அப்புறம் இது எப்படின்னா குதிரை முகம்னா ஏமனா தெரியாதவங்க குதிரை முகத்துல பட்டுடுச்சுன்னு நினைச்சிடக் கூடாது முதல்ல எனக்கு தெரியாது முட்டுக்கு கீழே பாதத்துக்கு மேலனா அந்த எலும்பு இருக்கிற இடமா குதிரை முகம்னு சொல்லுவாங்க அந்த கோடாலி அப்படியே சருகி வந்து கால்ல இருக்கக்கூடிய குதிரை முகத்தோட சிராய்த்தது பீச்சுன்னு வருதுல ஆமா சிவனடைந்த பெருமாள் கூட்டம் போற நரபலி நரபலி அப்படியாக இருக்கும் வேளையில் பார்த்த சிவனடைந்த பெருமாள் தனக்கு கீழ் இருக்கும் பரிகார தேவதைகளை அழைத்து ஏ நல்ல மாடா அக்கினி மாடா ஏ சுடல மாயாண்டி முண்டை கொண்டைக்கல்ல இருளப்பா ஒளிமுத்து பலவேசம் ஏ ஐயா எல்லாரும் வாங்க முதல்ல நாம் உடலடிமை பிடிக்கணும் அழகு கோமரத்தை எடுக்கணும்னு தான் இதுல காத்துட்டு இருக்கோம் இந்த மரத்தை வெட்டி சாய் கேட்டோம் அவங்க மரத்தை வெட்டினதுக்கு அப்புறமா நாமல் அவர்கள் எங்கு போறார்களோ அவர்களோடையே நாமல் போக வேண்டும் எடுக்கல இவ்வளவு நேரம் அவங்களை அவங்கிட்ட நம்ம விளையாட்டு காட்டினோம்ல அது போதும் இனி அவர்கள் வந்த வேளையே அவர்கள் கவனிக்கட்டும் என்று சிவனடைந்த பெருமாளும் ஆண்டவன் நல்ல மாடசுவாமி அக்கினி மாடசுவாமி மாயாண்டி சுடலை முண்டசுவாமி செங்கிலி மாடன் முத்து புதியவன் ராஜாவோடு ஒன்றி கல்லை இருளப்பன் ஒளிமுத்து படவேசம் பேச்சு பிரம்மராட்சுதையம்மளோடு இருக்கும் தெய்வங்கள் எல்லாம் இருக்காங்க ஆனா எந்த சேட்டையும் பண்ணாம ஒதுங்கி இருக்காங்க அப்படி அவர்கள் ஒதுங்கி இருக்கக்கூடிய வேளையில அந்த நல்ல தருணத்தில அந்த நல்ல தருணத்தில தாளம் சமட்டாலோ போராடிக்காரர்களோ எட்டோட எட்டு நாளா எட்டு நாளா ஏற்ற மரம் வெட்டுவாரா ஏற்ற மரம் காத்து கருப்பு பேயி பிசாசு ஏதாவது இருந்தா என்ன பண்றது காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மரம் இருந்தாலும் இருக்கத்தான் செய்யும் அது நம்மளை தாக்காத அளவுக்கு நாம வேலையை முடிக்கணும் என்று கண்ணி கோழி முட்டைகளை கொன்று காடுத்து என்ற மரமதை தான் வெட்டுவார்கள் என்ற மரமதையும் வெட்டும் போது
எட்டாடு எட்டு நாளாக ஏற்ற மரத்தை சுத்தி நின்று எல்லாரும் வெட்டிட்டு இருக்காங்க. வெட்டுற வெட்டுக்கள்லாம் அப்பப்போ ஒவ்வொரு கண்ணை கோழி முட்டையா காவு கொடுக்கறாங்க. அப்படி காவு கொடுத்து மரத்தை எல்லாம் வெட்டுனாங்க. இவங்க நினைச்சா அந்த மரம் சாயுமா? இதுன சாமானியப்பட்ட மரமா? வெட்டின உடனே சாஞ்சி விழுந்ததுக்கு அது யார் இருக்கிறது? அண்ணாவி சிவனடைந்த பெருமாள் இருக்காரு. இருபத்தோரு கூட்டுறவும் அந்த மரத்தை விட்டு கீழே இறங்கினாதான் மரம் சாயும். அது வரைக்கும் அந்த மரத்தை சாய்க்கவே முடியாது. உடனே சிவனடைந்த பெருமாள் தன்னுடன் இருக்கக்கூடிய இருபத்தோரு தெய்வங்களையும் உடன் அழைத்து கொண்டு, வாங்கப்பா எல்லாரும் அந்த புறமா போய் நிக்கலாம், அந்த புறமா போய் நிக்கலாம் வாங்க அப்படின்னு சிவனடைந்த பெருமாள் எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு புறமா போய் ஒதுங்கி நின்றாரு. சிவனடைந்த பெருமாள் அருளால மரம் முடுமுடுமுடுமுடுன்னு சாஞ்சிடுச்சு. மரம் விழுந்த சத்தம் வானத்து இடி விழுந்த போல இருக்கு. அதானே என்னவா சத்தம்? அப்ப மாநிலமே முழங்குது, மாநிலமே முழங்குது. முழங்கணும்ல, முழங்கணும். மரமானது கீழே விழுந்த உடனே அப்படி ஒரு இடி சத்தம் போல் இருந்ததும், அப்போ இந்த மக்கள் எல்லாம் வேலைக்கு வந்திருக்காங்களே ஏவல் பணியாளர்கள் எல்லாம் அப்படியே அங்கிருந்து வேகமா வந்தாங்க. வேகமா வந்தாங்க, வெட்டுங்கோப்ப வெட்டுறாங்க, வீசுங்கோப்ப வீசுறாங்க, தள்ளுங்கோப்ப தள்ளுறாங்க, தள்ளுறாங்க. உருட்டு மரம் போல ஜம்முன்னு தான் திரட்டினாங்க ஆசாரி கொத்தனார் எல்லாரும் சேர்ந்து. கொடிமரத்துக்கு கொடி துவாரம், தும்பி துளையடிக்கணும், துளையடிக்கணும். எப்படி எப்படி அடிப்பாங்க? அது ஆசாரி வந்து உளிய வச்சு செதுக்கி அடிப்பாங்க. ஓ ஆமா ஆமா, அது எதுக்கு? அது மரத்தை பூட்டி மரத்தை இழுத்து பண்டில ஏத்துறதுக்கு. பண்டில ஏத்துறதுக்காக தூக்க முடியாது இல்ல? ஆமா ஆமா ஆமா, மரத்தை ஏத்துனா தும்பி துளையடிச்சு கரையோடு கொண்டு வந்து மரத்தை பூட்டி கொடிமரம் வெட்ட போயிருந்தாதானே எனக்கு அந்த அனுபவம் இருக்கும். அதனால சகல விதமான வேலைகளை எல்லாம் முடிச்சாங்க. கொடிமரத்தை இப்ப வண்டியில ஏத்தணும். சாய்க்க முடியுதா? அசைக்க முடியுதா? அசைக்க முடியல. ஏன்? இருபத்தோரு தெய்வங்களும் அதுல போய் ஏறி உட்கார்ந்துடுச்சு. சவாரி போட்டு உட்கார்ந்து, குதிரை சவாரி மாதிரி ரெண்டு பக்கம் காலை போட்டு ஜம்முன்னு உட்கார்ந்து. எப்படி இருக்கும் குதிரை சவாரி போட்டு உட்கார்ந்து? அதான இதுதான் கொடி மரம்னா? ரெண்டு பக்கம் காலை போட்டு உட்கார்ந்தாச்சுன்னா எப்படி நவட்ட முடியும்? நவட்ட முடியுமா? அது யாரு யாரு சாமானியப்பட்ட தேவதைகளா? அசைக்க கூட முடியல. அப்பையா அவ்வளோ கனமா இருக்கு. சாமானியப்பட்ட தேவை தேவதையே கிடையாது. கிடையவே கிடையாது. ஆனைக்கும் ஆக்கணைக்கும் அடங்காத தெய்வம், அடங்காத அடங்காத சிவனடைந்த பெருமாளுடைய கூட்டம் 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 கூட்டம், அதை யாராலையும் அசைக்க முடியாது. அப்படி இருக்கும் போது இந்த மக்காதி மக்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? வண்டியில வாரத்தை ஏற்றுவதற்காக ஏழையிலோ பாட்டு பாடுறாங்க. சும்மா இழுக்க முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பெரியம்மா எல்லாம் இருக்காங்க,